புதுச்சேரியிலிருந்து எழுத்தாளர் கீரா உடல் கோவில்பட்டி இடேசவல் கிராமத்திற்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது. இதுகுறித்தான தகவல்களை நம்முடைய செய்தியாளர் மகாராஜா பாண்டியிடம் கேட்கலாம். மகாராஜா பாண்டி, இடேசவலில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக அவர் உடல் வைக்கப்பட இருக்கிறதா? எத்தனை மணிக்கு தகனம் செய்யப்பட்டிருக்கிறது? நிச்சயமாக ரேஷ்மா, புதுச்சேரி லாஸ்பேட்டை அரசு குடியிருப்பில் வசித்து வந்தவர் வந்து பிரபல எழுத்தாளர் கீரா. உடல்நல குறைவாக நேற்று இரவு அவருக்கு வந்து காலமானார். இதையடுத்து வந்து அவரது உடல் வந்து புதுச்சேரியில் வசிக்கும் லாஸ்பேட்டை அரசு குடியிருப்பு முன்பு வந்து அஞ்சலிக்கு வைக்கப்பட்டிருந்தது. இதையடுத்து வந்து அவரது உடல் வந்து இன்னும் சற்று நேரத்தில் அவரது சொந்த ஊரான தூத்துக்குடி மாவட்டம், அதாவது கோயில்பட்டி அருகே இருக்கும் இடைசேவல் கிராமத்துக்கு கொண்டு செல்லப்படுகிறது. இவர் பிரபல எழுத்தாளர் என்பதால் வந்து புதுச்சேரி அரசு சார்பில் வந்து போலீஸ் மரியாதையுடன் வந்து அவரது உடலுக்கு வந்து மரியாதை செலுத்தப்பட்டது. மரியாதை செலுத்தப்பட்டவுடன் வந்து சட்டமன்ற உறுப்பினர்கள், அதாவது திமுக சட்டமன்ற உறுப்பினர் சிவா, காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன், கல்யாண சுந்தரம், அதே போல் வந்து செய்தித்துறை இயக்குனர் வினயராஜ் ஆகியோர் வந்து மலர் வளைய வைத்து அஞ்சலி செலுத்தினர். அது தற்போது அரசு சார்பில் வந்து அவரது உடல் வந்து மரியாதை செலுத்தப்பட்டது. இதைத் தொடர்ந்து வந்து அவரது உடல் வந்து ஆம்புலன்ஸ் மூலம் வந்து தூத்துக்குடி எடுத்து செல்வதற்கான பணி தற்போது நடைபெற்று வருகிறது. அந்த நேரடி காட்சிகள் தான் நீங்கள் வந்து பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அதாவது சரியாக 2 மணி அளவில் வந்து அவரது உடல் வந்து தூத்துக்குடி எடுத்து செல்லப்படுகிறது. இதற்காக தமிழக காவல்துறை அதிகாரிகளும் புதுச்சேரி வந்திருக்கிறார்கள். அவர்கள் வந்து ஆம்புலன்ஸ் வேணும் செல்லும் போது அவரது வாகனம் வந்து முன்னிலை செல்கின்றது. அவர்கள் தகுந்த பாதுகாப்புடன் தூத்துக்குடி எடுத்து செல்லப்படுகிறார்கள். இன்று இரவு சரியாக 8 மணி அளவில் வந்து எழுத்தாளர் கீரா உடல் வந்து அவரது சொந்த ஊருக்கு கொண்டு செல்லப்படுகிறது. கொண்டு செல்லப்பட்டு நாளை காலை வந்து அவரது உடல் வந்து அந்த ஊரில் இருக்கும் அவரது வீட்டு முன்பு அஞ்சலிக்கு வைக்கப்படுகிறது. அஞ்சலிக்கு வைக்கப்பட்டு சரியாக நாளை மதியம் 12 மணி அளவில் வந்து அவரது உடல் வந்து அடக்கம் செய்ய நிகழ்ச்சி நடக்கிறது. அப்போது வந்து தமிழக அரசு சார்பில் வந்து அவருக்கு வந்து மரியாதை அளிக்கப்படும், அதாவது போலீஸ் மரியாதையுடன் அடக்கம் செய்யப்படும் என்று அறிவிப்பு அறிவிப்பு வந்திருப்பதாக வந்து நாளை மதியம் 12 மணிக்கு வந்து கிரா உடலுக்கு வந்து அரசு சார்பில் வந்து போலீஸ் மரியாதையுடன் வந்து அடக்கம் செய்ய நிகழ்ச்சி அரங்கேற இருக்கிறது. ரேஷ்மா, உங்களுடைய தகவலுக்கு நன்றி. மகாராஜா பாண்டி, உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.